கனவுலேயே நினைச்சிடாது, எந்த ஒரு இடத்துலையும் நடந்துடாத ஒரு படு பயங்கரமான கோலத்தனமான கோரத்தனமான இந்த பள்ளிவாச தாக்குதல் நடந்துச்சு. என்னை மருமகன் சொல்கிற சிஸ்டர் மகன் 6 வயசு, சும்மா சாதாரணமாக கொண்டு வந்து தாக்குனது துப்பாக்கியை உயரத்துக்கு கூட இல்லை ஆள். அவர் வீட்டை போப்புரண்டு எலும்ப அவர் வாய்க்குள்ளே வச்சு அவருக்கு சுட்டிருந்தான். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்த எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களையும் எல்டிடி தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து முழுமையான எல்டிடி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த உடனே அப்போ போக்குவரத்து இல்லை, அன்றாடம் சாமான்களை வேண்டுறதுக்குள்ளே இல்லாததால் சாமான் தட்டு வர கல்முனையிலிருந்து சாமான்களை கொண்டு வரதுக்காண்டி இந்த காத்தங்குடியை சேர்ந்தவங்க நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்மேனாக இருக்கிறதால அவங்களும் இந்த போக்குவரத்தில் அந்த அம்பலாந்துறை இருக்கிற இடத்துல வச்சு மறைச்சி நூற்றுக்கணக்கணாக்களை கடத்தி அந்த சாமான்களையும் கொண்டு போனதால் ஆக்களை இது செய்தால் அந்த ஆக்கள் விடுவிக்கப்படுவாங்கள்ங்கிற ஒரு முயற்சியில் நிறைய ஊர் தலைவர்கள் முயற்சித்தாலும் இறுதியாக அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற தகவல் கிடைச்சதுக்கு பிறகு அது ஒரு மாதமாகும் அந்த ஒரு அச்ச உணர்வு இப்படி ஒன்று திடீர்னு நடந்துட்டு இப்போ சாமானும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, ஆக்களும் இல்லை, போனாக்களும் இல்லை, இப்போ என்ன நடக்கப்போகுது, ஏது நடக்கப்போகுது, அரசாங்க பாதுகாப்பு எதுவும் இல்லை, நாங்கள் நிராயுதபாணிகளாக இருக்கிறோமே என்ற ஒரு அச்ச உணர்வு ஒன்று இருந்துச்சு. அந்த அச்ச உணர்வுக்குள்ளே அதே நேரம் கரண்டும் துண்டிக்கப்பட்டிருந்துச்சு. ஆகவே பகல் நேரங்களில் ஒரு அளவுக்கு இருந்தாலும் கூட இரவு நேரமாகிட்டால் இன்னும் கூடுதலான ஆச்சு நிறவு. அந்த நினைவில் ஒரு தகவல் ஒன்று அசபுரமான இப்படி ரெண்டு ஊரை தாக்குறதுன்னு சொல்லி, ஊரை தாக்குறேன்னு சொன்னால் முதலாவது இந்த பவுண்டரியில் இருக்கிறாக்கள் தான் தாக்குதல் உள்ளாக்கப்படுவாங்கன்ட்டு இன்னமும் மிக உயிரை கையில் பிடிச்சேங்கிற ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். எனக்கு 18 வயசு, என் தம்பி முதலாவது தம்பிக்கு 14 வயசு, ரெண்டாவது தம்பிக்கு 12 வயசு, மருமக்கள் ரெண்டு பேரில் ஒரு ஆளுக்கு 8 வயசு, ஒரு ஆளுக்கு 6 வயசு. எங்களோட வீட்டுக்கு சிட்டி ஆப்போசிட்டாக இருக்கிற உசைனியா பள்ளிக்கு தான் நான் தொலை போவேன். இப்போ தான் கிரிக்கெட்டில் எல்லோரும் மோகம், அந்நேரம் ஃபுட்பாலெலாம் மோகம். அப்போ நாங்கள் எல்லோருமா சேர்ந்து தான் நாங்கள் ஃபுட்பால் விளையாடுவோம். நானும் என் ரெண்டு தம்பிமாரும், அதில் மற்ற மூத்த மருமகன் அவர் மற்ற சின்னவர் வந்துட்டு சும்மா பார்த்து கொண்டு தான் இருப்பார். அதோடு சேர்த்து எங்களோட தம்பிமார கூட்டாளி மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க, அவரும் இந்த கசம்போத்தில் காலஞ்சண்டாக்கள் இருக்காங்க. அப்படி எல்லாருமா சேர்ந்து ஒரு 10-12 பேர் எங்கட முத்தத்தில் தான் முன் வீட்டுக்கு முன்னுக்கு விளையாடணும். 6 மணி ஆன உடனே எல்லாம் கால் மூலம் வச்சுட்டு மகரிபுக்கு போய் தொழுவிட்டு வந்து தான் நாங்கள் குர்வான் ஓதிக்கொண்டிருந்தோங்க. அதுக்கப்புறம் இஷாவுக்கு வாங்க சொன்னேன், அந்த இந்த கரண்ட் இல்லாததால் எரிபொருளும் பிரச்சனைன்றதால் இஷா தொழுது முடிஞ்ச உடனே பள்ளிவாசலில் மூடுறேன் ஒன்று ஒரு வளமுறை ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த இதுக்காண்டி வாங்க சொன்ன உடனேயும் நான் போக வழிக்கிட்ட இவங்களும் என்னோட சேர்ந்து வழிக்கிட்டு வந்தாங்க. பள்ளிக்குள்ளே ஒதி ஹவுஸ்வுட்டில் போய் முதல்ல ஒதி செய்யிட்டு உள்ளுக்கு போனோம்னா இப்போ இவங்க தம்பி மாதிரி இவங்க சின்னாக்கள் தான் அவங்க செய்து கொண்டு இருந்தாங்க, நான் உள்ளுக்காயிட்டேன். சுண்ணு தொழுவிட்டு நான் நிற்கக்குள்ளே தான் இவங்களும் கூட வந்தாச்சு. காமத்து விட்டு காமத்து சொல்லப்பட்ட உடனே நாங்கள் தொழுவுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். ஆனால் ரெடியாகி தொழுது 2 ரக்காயத்து தொழுதுட்டு முதலாவது அத்தியாயத்துலேருந்து எழும்பும்போது தான் இந்த ஃபயரிங் அவங்க செய்தாங்க. ஹவுஸ்வுட்லேயும் ஆக்கலண்டாங்க அவங்க அவங்களுக்கு நோக்கி சுட்டதும் அவங்களும் சிலர் உள்ளுக்கு ஆகிட்டாங்க. அந்த கதவை மூடினாலும் கூட அந்த ஜன்னலால் தான் ஃபெஸ்ட்டுக்கு அவங்க ஃபயரிங் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் கிரீனேட் அறிஞ்சது. இது அந்த பக்கம் இருந்தது அப்போ ஆரம்பத்திலேயே எனக்கு அந்த காலில் எனக்கு வழிபட்ட உடனே எனக்கு 7 போயிட்டு நான் அப்படியே விழுந்து கிடக்கக்குள்ள நாங்கள் சின்ன பிள்ளைகள் வயதானவர்கள் தான் இருக்கிறோம், இங்கே யாருமே ஆயுதத்தோடு இல்லை, ஆகவே நீங்கள் எங்களை தாக்காதங்கன்னு சொல்லி அவங்க சத்தம் மட்டும் சொல்லியும் எங்களுக்கு அந்த அவங்களோட சத்தத்தை விட அந்த துப்பாக்கிகள் இறைச்சலும் குண்டுகள் கை குண்டுகள் இறைஞ்ச சத்தமும் தான் கூடுதலாக இருந்துச்சு. என்னை மருமகன் சொல்கிற சிஸ்டர் மகன் 6 வயசு, சும்மா சாதாரணமாக கொண்டு வந்து தாக்குன அந்த துப்பாக்கியை உயரத்துக்கு கூட இல்லை ஆள். அவர் கூட அவர் வீட்டை போப்புரண்டு எலும்ப அவர் வாய்க்குள்ளே வச்சு அவருக்கு சுட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிருகத்தனமான ஒரு நிகழ்ச்சி தான் அந்த நிகழ்வு. எல்லாருக்கும் மரணம் உண்டுன்றங்கிற மாதிரி அப்படி இருந்தாலும் மறக்க இல்லாமல் இருக்கிறது. இது சின்ன பராயத்தில் மிக நெருக்கமாக அடிலுமடிலுமாக உடனடியாக விபே ஒரு நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாங்கிற அந்த காலப்பீட்டு அப்படியெல்லாம் கெப்பெல்லாம் இல்லாமல் இப்போ நாங்கள் உண்டா இருந்த நாங்கள் உண்டாகவே போகக்குள்ள திரும்பி வர இயலாதென்று ஒரு சூழல் என்று இருக்கிறது. அது குடும்பங்களை மிச்சம் அதுலேயும்
எங்களை போல் எங்களோட குடும்பத்தில் நிறைய பாதிப்பை ஏற்படுத்திருக்கு, நிறைய பின்னடைவுகளையும் ஏற்படுத்தியிருக்கு.